ஓம் சாந்தி. 7/12/2018. இனிமையான குழந்தைகளே, செல்லமான குழந்தைகளே, வாருங்கள், அப்பா சொல்லும் நாணத்தை கேளுங்கள். அழிவற்ற சர்ஜனிடம் எதையும் மறைக்கக்கூடாது. தவறு நடந்தால் கூட உடனே மன்னிப்பு கேட்கணும். பாவச்சுமை அதிகரிப்பதை குறைத்து கொள்ளணும். அவதூறு செய்பவர்களாய் ஆகக்கூடாது. அவ்வளவு எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அப்பாவிடம் கணக்கை கொடுக்க வேண்டும். உண்மையான வருமானம் படிப்பாகும். அதன் ஆரதாரத்தில் லட்சுமி நாராயணன் ஆகின்றோம் நாம். சரியான சவகாசம் கரை சேர்க்கும். தீய சவகாசம் மூழ்கடித்துவிடும். சரியான சவகாசம் கரை சேர்க்கும். தீய சவகாசம் மூழ்கடித்துவிடும். நம் நட்பை கூட நல்ல முறையில் கவனிக்க வேண்டும். நம் அன்பான அப்பாவிடம் மட்டும் தொடர்பு கொள்ள வேண்டும். நாம் நல்ல குழந்தையாகி படிப்பு படிக்க வேண்டும். ஒரு நாள் படிப்பை விட்டால் கூட பதவி குறைந்து போகும். நாணக்கடலின் படிப்பை நாம் எடுத்து கொள்ளணும். நாண நதியாய் பாய்ந்து உலகை காக்கணும். மம்மா பாபா பாருங்கள் எவ்வளவு மகிமைக்குரிய இடத்தில் சேர்ந்துள்ளாரென்று. சரஸ்வதி என்னும் நாமம் பெற்றுள்ளார். ஸ்ரீலட்சுமி என்னும் நாமம் பெற்றுள்ளார். அவரை போன்று நாமளும் முன்னேற வேண்டும். அதற்கு படிப்பை நாம் நல்ல முறையில் எடுக்க வேண்டும். நம் தந்தை வந்து நமக்கு இங்கு படிப்பு தருகிறார். அதை கூட எடுக்காவிட்டால் பதவி எப்படி கிடைக்கும்? நாணம்தான் வருமானத்தின் வழியாகும். உண்மையான நாணம் இது உண்மை சேர்க்கும். அப்பா நமக்கு களஞ்சியத்தை ஏற்படுத்தியுள்ளார். நம் புத்தி என்னும் போட்டை திறக்க வேண்டும். நமக்காக அப்பா இங்கு வந்துள்ளார். அவர் வரதாக களஞ்சியத்தை நிரப்புகின்றார். அவ்வளவு பாக்கியம் தந்த பின்னும் சிலர் மட்டும் புத்தியை நிறைத்து கொள்கின்றனர். சிலர் குழந்தைகள் நாணத்தை எடுக்காமல் தவறான பாதையில் செல்கின்றனர். நம் அப்பாவை மகிழ்விக்க வேண்டும் என்றால் அவர் மட்டும் தவிர வேறு யாருமில்லை என்று நாம் மனநிலையை மாற்ற வேண்டும். கனவில் கூட பாருங்கள் அப்பா, நீங்கள் மட்டும் தான் எனக்கு இருக்கின்றீர். உங்கள் ஒருவர் தவிர எனக்கு யாருமில்லை. அது கனவானாலும் நினவானாலும் நான் செய்து காமிப்பேன் என்று சொல்லி அப்பாவை மகிமைப்படுத்தணும். அவரை மகிழ்ச்சி கொள்ள வைக்கணும். மனசேவை வார்த்தைகளின் சேவை இரண்டையும் நாம் ஒன்றாய் செய்ய வேண்டும். பலன் தரும் பிராப்தியை அடைய வேண்டும். அப்பாவின் அன்பு குழந்தையை மாற வேண்டும். ஓம் சாந்தி.